தேசிய ஒற்றுமை தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முன்னாள் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாளான அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவச் சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை மரியாதை செலுத்தினார். பின்னர் ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்றார். மேலும் மத்திய ஆயுதப்படை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். கிழக்கு லடாக் எல்லையிலிருந்து இந்திய சீன படைகளை விலக்கிக் கொள்ளும் பணி நிறைவு பெற்றது. டெப்சாங், டெம்சோக் ஆகிய இரு இடங்களிலும் இருந்து படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. இரு நாடுகள் இடையேயான ஒப்பந்தத்தின்படி விரைவில் கூட்டு ரோந்து பணிகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் படை விலக்கல் என்பது சாதாரண விஷயமல்ல என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அசாமின் தேஜ்பூரில் ராணுவ வீரர்களை சந்தித்து பேசிய அவர், ராஜாங்க ராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பே படை விலக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது சிறிய முன்னேற்றம் அல்ல என்று கூறிய அமைச்சர், ராணுவ வீரர்களின் வீரம் மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியா சீனா இடையே உறவு எதிர்காலத்தில் மேலும் வலுப்படும் என்று இந்தியாவுக்கான சீன தூதர் ஜு ஃபேஹாங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் வர்த்தக சபை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வேறுபாடுகளை களைவது எப்படி என்பதுதான் முக்கியம் என்றார். பிரிக்ஸ் மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து பேசியது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேம்பட வழிவகுத்திருப்பதாக கூறினார். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை முதலே மக்கள் புத்தாடைகளை அணிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தீபாவளியையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விபத்து, ஒலி, மாசற்ற தீபாவளியை கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதிக ஒலி எழுப்பும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை வெடிக்காமல் பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடிசை பகுதிகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளியையொட்டி பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்து வருவதால் சென்னையில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளது. காலையிலிருந்து கடும் புகை மூட்டத்துடன் சாலைகள் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னையின் எந்த ஒரு பகுதியிலும் காற்றின் தரம் நன்றாக இல்லை என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சேலத்தில் 118 மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தீபாவளி பரிசுப் பொருட்களை வழங்கினார். சேலத்தில் அரசு நிதியுதவி பெறும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான சிறப்பு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடும் வகையில் இந்த பொருட்களை அமைச்சர் வழங்கினார். தீபாவளி திருநாளான இன்று மின் தொடர் வண்டிகள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில், இன்று பொது விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும், சென்னை சென்ட்ரல் அரக்கோணம், சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி, சென்ட்ரல் சூலூர்பேட்டை, சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு வழித்தடங்களில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சுமார் 1000 லிட்டர் சாராய ஊரல்கள் மற்றும் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் தொடர்பாக தொடர் சோதனைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று அதிகாலை முதலே கல்வராயன் மலைப்பகுதியில் அதிரடி தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணாபுரம், அருவங்காடு ஆகிய பகுதிகளில் 5 பீப்பாய்களில் சுமார் 1000 லிட்டர் அளவுக்கு சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. கனமழையில் கார்கள், ரயில் பாதைகள், சாலைகளை அடித்துச் சென்றது. மேலும் சாலைகள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சிவா, வேலன்சியா பகுதிகளில் 8 மணி நேரத்தில் அதிக அளவாக 49 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பெரும் காதலும் ஒப்பில்லா வீரமும் தியாகமும் நிறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை பயணத்தை திரையில் வழங்குவதில் பெருமிதம் கொள்வதாக நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். அவரது அமரன் படம் இன்று வெளியாவதையொட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.